சாப்பாட்டுக்காக காத்துட்டு இருக்க முடியாது. வீட்லயே பேக்கரியா? ஆமா ஆண்டி, இத வெச்சு நம்ம வீட்லயே பிரெட் தயாரிக்கலாம். என்னோட ஃப்ரெண்டுக்கு இது கிஃப்டா வந்தது. அவங்க யூஸ் பண்ணாததனால எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா? சரி சரி, என்கிட்ட கொஞ்சம் அரிசி இருக்கு, அத வெச்சு நம்ம ரைஸ் கேக் செய்யலாமா? என்ன சொல்ற மிட்சி? கண்டிப்பா நம்ம அது முயற்சி பண்ணுவோம் ஆண்டி. இப்பவே ரைஸ் கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நான் செய்யும்போது உங்களுக்கும் தரேன். இது இவ்வளவு சுலபமா? நான் போயிட்டு வரேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது என்னதுமா? வீட்லயே ஒரு சின்ன பேக்கரி, இது ஒரு பிரெட் மேக்கர். ஓ, பிரெட் தயாரிக்கலாமா? ஆனா நான் இதுல கொஞ்சம் ரைஸ் கேக் தயார் பண்ண போறேன். பிரெட் கேக்னு சொன்னீங்க, எப்படி ரைஸ் கேக்க பண்ண முடியும்? அது பிரெட்டும் ரைஸ் கேக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இதுல எதை வேணாலும் பேக் பண்ணலாம். ஓ, அப்படியா? ஆமா ஷின்சான், இந்த மெஷினை வச்சு நம்ம ரைஸ் கேக்ஸ் உருவாக்கலாம் தெரியுமா? ரைஸ் கேக் ரோபோ. சுவையான ரைஸ் கேக் உடனே உருவாக்கணும். அறிவியல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு? ஒரு யோசனை. ஆமா, இதுதான் காரணம். அப்படின்னா உங்க வீட்டுல ரைஸ் கேக் பண்ண போறீங்களா? ஆமா ஆமா, சீக்கிரம் வந்தா நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். தாராளமா. மெசேஜ் அனுப்பியாச்சு. இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்த ஷின்சான் தான் சொல்லி இருக்கணும். என்னோட பாட்டி இத ஷின்சானுக்காக வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? அப்படியா? இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனது ரைஸ் கேக் பார்ட்டியா? நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ரைஸ் கேக் தயாரிக்கலாம். என்ன சொல்றீங்க ஆண்டி? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ரைஸ் கேக் சூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மா வேற எடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த டப்பாவே கொண்டு வந்தேன். ஒரு நிமிஷம், நம்ம ரைஸ் கேக்க மெஷின்ல வச்சு தான் தயாரிக்க போறோம். இதுக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம் தான் காரணம். இது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? ஏய், இது ஒரு பேக்கிங் மெஷின் பா. இது எங்க அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்துறங்கள. எனக்கு கிஃப்டா வந்தத இன்னொருத்தங்களுக்கு எப்படி தர முடியும்? ஒரு தடவை வேணும்னா உங்களுக்கு ரைஸ் கேக் பண்ணி தரேன். அம்மா, கொஞ்சமா செஞ்சா எங்களுக்கு பத்தாதே. செஞ்சு கொடுக்கறத மட்டும் சாப்பிடுங்க. நம்ம வேலைய ஆரம்பிக்கலாமா? எது வேணும்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோ இங்க இருக்கே இந்த ஸ்டார்ட் பட்டனை அழுத்தணும். சின்ன குழந்தைங்களே இப்படிதான். மசாவ் தான் ஜெயிச்சிருக்கான். இந்த பட்டனை அழுத்து. இவங்க பேச்செல்லாம் கண்டுக்காத, ரைஸ் கேக் பார்ட்டி ஆரம்பிக்க முடியாதா? என்னது ஷின்சான், என்னது? இதுதான் நிஞ்சா ஸ்டார். இது நம்ம இந்த மெஷினுக்குள்ள வச்சிருந்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஷின்சான், இது எதுக்கு கையில எடுத்து வச்சிருந்த? தாமதத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த ரைஸ் கேக் தயாராகிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். காத்துக்கிட்டு இருக்கணும். என்ன? வரேன் வரேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓ, வந்துட்டியா மிச்சி? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில யோஷிரின் ரைஸ் கேக் சாப்பிடணும்னு சொன்னா, அதனால தான் வந்தேன். இத பாருங்க மிஸ்ஸஸ் நஹரா, சின்ன பசங்க ஆசையை நிறைவேற்றி ஆகணும், சரிதானே? நீ என்னதான் சொல்ல வர? இங்க ரைஸ் கேக் பார்ட்டி நடக்கிறதா சொன்னாங்க. எனது இதெல்லாம் ஷின்சானோட வேலை தானா? என்ன இது?
குறைவா? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். எங்க அம்மா கிட்ட சாப்பிடுமா? கண்டிப்பா. எனக்கு இந்த சீவீட் ரொம்ப பிடிச்சிருக்கேன். அதுக்கு நல்ல தீப்புமே சாப்பிடாதா? ஷின்சான் என்ன பண்ணி வச்சிருக்க? இங்க இருந்ததெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு இது எல்லாத்தையும் நீங்க ரைஸ் கேக் கூட தான சாப்பிட்டுக்கணும். ரொம்ப பசிச்சுதான் அதான் சாப்பிட்டுட்டோம். இப்ப ரைஸ் கேக்க எதோட சாப்பிடுவீங்க? ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திறந்து பாப்போம், ஒழுங்கா பேக் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு தடவை ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி பாப்போம். வேலை முடிஞ்சது. இது ரொம்ப சூடா இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. சரி சரி, எல்லாரும் கைய கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. இப்ப எதை வச்சு சாப்பிட போறீங்க? சீவீடும் சோயா பவுடரும் தான் இருக்கு. பரவாயில்லடி, என்ன இருக்கோ அது குடுங்க போதும். சோயா சாஸ் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு சோயா பவுடர். எனக்கு எல்லாத்தையும் குடுங்கம்மா. கொஞ்சம் வெண்ணெய் இருக்கு, அதையும் கொண்டு வரட்டுமா? நீ அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா? இந்தாங்க. அப்பட, ஜாக்கிரதையா சாப்பிடுங்க, இல்லனா அது தொண்டையில அடைச்சுக்கும். ஒரு வழியா அவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்க வச்சாச்சு. அடடா, மறந்துட்ட, ஆண்டி ரைஸ் கேக் கேட்டாங்களே. என்ன மன்னிச்சுடுங்க ஆண்டி, எல்லாமே தீர்ந்து போச்சு. அடுத்த தடவை பண்ணும்போது கூப்பிடு. கண்டிப்பா ஆண்டி. நானும் அந்த ரைஸ் கேக் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். என்ன என்ன இவங்க சாப்பிடவே விடல. எல்லதே எப்படி சாப்பிட்டாங்கன்னு தான் எனக்கு புரியல. அது ரொம்ப சுவையா இருந்தது. இன்னொரு தடவை செய்யுங்களே. ஆமா, ஃப்ரெஷ்ஷான ரைஸ் கேக் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க ஹரி, கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அம்மா பேசாம அடுத்த தடவை நாம கொஞ்சம் பிரெட் பண்ணுவோம். சரி சரி, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அப்படினா ரைஸ் கேக் பண்ண மாட்டியா? நான் அப்படி ஒன்னு சொல்லலையே. இந்த சேனல்ல உங்களை கார்ட்டூன் ஃபேக்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன ஷோஸையும் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் டு த சேனல். ஓகே.